மர்மமாக உயிரிழந்த கழுத்துறை மாணவி சந்தேக நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பல பகுதிகளில் அடைமழை, வெள்ளம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் டாலரின் பெறுமதி மேலும் சரிவு. தமிழ் தரப்பு பாரிய அழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும், ஆவேசமாக எச்சரிக்கை விடுத்த சரத் வீரசேகர. இலங்கையில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கழுத்துறை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மே 26 வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கழுத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளையில் மாணவியின் மர்ம மரணம் தொடர்பான விசாரணைகளின் போது குறித்த விடுதியின் உரிமையாளரது மனைவி நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விடுதி உரிமையாளரது மனைவியும் கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 15 வரை அவரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்த மாணவிக்கு ஆசிரியர் ஒருவரிடமிருந்து கடைசி தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில் ஆசிரியரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆசிரியருக்கும் குறித்த மாணவிக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மர்மமாக உயிரிழந்த 16 மாணவியின் வழக்கு விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் 100 mm மேல் கடுமையான மழை பெய்ய போதிலும் வெள்ள அபாயம் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இவ்வாறு கூடுதல் மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கை, கழனிக்கங்கை, நில்வலா கங்கை மற்றும் கின்கங்கை என்பவற்றின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு உயரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த நீர்மட்ட உயர்வானது வெள்ள நிலைமையாக மாற்றமடையாது என நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் SPZ சுகேஸ்வர தெரிவித்துள்ளார். இந்த கங்கைகளின் தாழ்நில பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வடைந்து செல்வதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக வங்கிகளில் இலங்கை ரூபாவுக்கு எதிரான டாலரின் பெறுமதி இன்று மேலும் குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மக்கள் வங்கியில் நேற்று டாலர் ஒன்றின் கொள்வனை பெறுமதி 305 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 322 ரூபாவாகவும் நிலவியது. இன்று அங்கு டாலரின் கொள்வனவு பெறுமதி 303 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 320 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளன. கமர்ஷியல் வங்கியில் நேற்று டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 307 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 320 ரூபாவாகவும் நிலவியது. அதன்படி இன்று அங்கு டாலரின் கொள்வனவு பெறுமதி 304 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 318 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது. பௌத்த மதத்தின் பெருமைக்குரிய சியாம் நிகாயாவின் 270 வருட நிறைவு திருகோணமலை மாவட்டத்தில் எதிர்வரும் 14 கொண்டாடப்படவுள்ளது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக முன்னாள் பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினருமான ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். எனினும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மத அனுஷ்டானத்திற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் தடை ஏற்படுத்தினால் பாரிய அளவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து நேற்றைய தினம் உரையாற்றும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மர்மமாக உயிரிழந்த கழுத்துறை மாணவி சந்தேக நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பல பகுதிகளில் அடைமழை, வெள்ளம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் டாலரின் பெறுமதி மேலும் சரிவு. தமிழ் தரப்பு பாரிய அழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும், ஆவேசமாக எச்சரிக்கை விடுத்த சரத் வீரசேகரன்.